வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8 மணி நிகழ்வுகள். முதலில் ஜெம் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் நீட் தேர்வு இருக்காது, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிக்கை. அதிமுகவை எந்த கும்பனானாலும் எதிர்க்க முடியாது, அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. கர்நாடகாவில் ஆகஸ்ட் 23ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம், அம்மாநில துணை முதல் மந்திரி சிவக்குமார் பேட்டி. தமிழகத்தில் இன்று 7 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டில் நீட் தேர்வு இருக்காது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டுள்ளார். தமிழகம் முழுவதும் நேற்று நீட் தேர்வை எதிர்த்து திமுக சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. இது தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது டுவிட்டர் பக்கத்தில் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில், மாணவர்களின் மருத்துவ கனவை சிதைக்கும் நீட் தேர்வை ரத்து செய்யாத ஒன்றிய அரசை கண்டித்தும், அதற்கு துணை போகும் ஆணவம் பிடித்த ஆளுநரை கண்டித்தும், திமுக இளைஞரணி, மாணவர் அணி மற்றும் மருத்துவ அணி சார்பில் தமிழ்நாடு முழுவதும் நடத்தப்பட்ட உண்ணாவிரத அறப்போராட்டம் மாபெரும் வெற்றியை பெற்றுள்ளது என்று கூறியுள்ளார். நீட் தேர்வை விளக்க வேண்டும் என்ற கோரிக்கையானது அரசியல் கோரிக்கை அல்ல, அது கல்வி கோரிக்கை என்று அறிவித்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் நீட் தேர்வு நிச்சயம் தமிழ்நாட்டில் இருக்காது என்ற உறுதியை நான் அளிக்கிறேன். ஒன்றியத்தின் புதிய ஆட்சியில் நீட் தேர்வு நிச்சயம் இருக்காது என்றும் தெரிவித்துள்ளார். அரியலூர் அனிதா தொடங்கி குரோம்பேட்டை ஜெகதீஸ்வரன் வரை ஏராளமான மாணவர்களின் உயிரை குடித்த நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் வரை எங்களது போராட்டம் ஓயாது என்றும், நீட் தடுப்பு சுவர் உடைப்படும் காலம் வெகு தூரத்தில் இல்லை என்றும் குறிப்பிட்டிருந்தார். அதிமுகவை எதிர்க்க எந்த கொம்பனாலும் முடியாது என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மதுரையில் நேற்று நடைபெற்ற அதிமுக எழுச்சி மாநாட்டில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்று கொடியேற்றி துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாநாட்டில் பேசிய திமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அதிமுகவை எதிர்க்க எந்த கட்சியாலும் முடியாது, நாட்டிற்கு நன்மை செய்யும் கட்சியாக உள்ளது என்றும், எந்த கொம்பனாலும் அதிமுகவை அழிக்க முடியாது என்றும் கூறினார். ஆட்சிக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்ற அச்சத்தின் அடிப்படையில் ஓட்டுகளை பெறுவதற்காக அவர்களை ஏமாற்றி கச்சத்தீவை மீட்போம் என்ற பொய்யான செய்தியை ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார் என்றும், காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தபோது கச்சத்தீவை மீட்க என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள், நீட் தேர்வில் திமுக அரசு மிகப்பெரிய நாடகத்தை அரங்கேற்றுகிறது என்றும் கூறினார். 2021 சட்டசபை பொது தேர்தலில் திமுக வெளியிட்ட வாக்குறுதியில் ஆட்சிக்கு வந்ததும் நீட் ரத்து செய்வதற்கு முதல் கையெழுத்து போடப்படும் என கூறினார். ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டுகள் ஆகியும் நீட் தேர்வு ரத்துக்கு என்ன முயற்சி எடுத்தீர்கள் என்று கேள்வி எழுப்பினர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியில் ஆட்சியில்தான் இந்த தமிழகம் ஏற்றம் பெற்றது. கடைக்கோட்டில் இருக்கின்ற சாமானியன் கூட நன்மை கிடைக்கப்பட்டது. அனைத்து துறைகளிலும் முதன்மை துறையாக செயல்படுத்தி காட்டிய அரசு அதிமுக அரசாங்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்க எந்த கொம்பனாலும் முடியாது, எந்த கட்சியாலும் முடியாது. ஏனென்றால், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் உழைப்பால் உயர்ந்தவன், எந்த பிரதிபலனும் பார்க்காமல் தலைமை அறிவித்தவுடன் சொந்த வேலைகள் எல்லாம் விட்டுவிட்டு கழகம்தான் பெரிது, கழகத்தை மீண்டும் ஆட்சியிலே அமர்த்துவோம் என்று சபதமேற்று வந்திருக்கின்றீர்கள். இதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் என்று சொன்னாலே பெருமை. அந்த பெருமைக்கு உரியவர்கள் என் முன் காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறீர்கள். கர்நாடகாவில் ஆகஸ்ட் 23ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறும் என அம்மாநில துணை முதல் மந்திரி சிவக்குமார் தெரிவித்துள்ளார்.
தமிழ்நாட்டிற்கு காவிரியில் இருந்து தண்ணீர் திறந்துவிட கர்நாடக விவசாயிகள் அரசியல் தலைவர்கள் என பலரும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் அம்மாநில துணை முதல் மந்திரி சிவகுமார் 23ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறும் என கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காவிரி நீர் பிரச்சினை தொடர்பாக கர்நாடகாவில் ஆகஸ்ட் 23ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறும் என்றும் அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி அனைத்துக் கட்சி கூட்டத்தில் முடிவெடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். உச்சநீதிமன்ற உத்தரவின்படி தமிழகத்திற்கு நீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் கர்நாடகத்தில் மழை குறைவு காரணமாக விவசாயிகளும் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் இதுபோன்ற கடினமான சூழ்நிலையில் விவசாயிகளுக்கு ஆதரவாக நிற்க வேண்டியது அரசின் கடமை என்றும் கூறியுள்ளார். தமிழகத்தில் இன்று 7 மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் இன்று 7 மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்தி அறிக்கையில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மதுரை, அரியலூர் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக கூறியுள்ளது. மேலும் சென்னை புறநகர பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவிற்கு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. புதுக்கோட்டையில் நீட் தேர்விற்கு எதிரான நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் அமைச்சர் மெய்யநாதன் பங்கேற்றார். புதுக்கோட்டை ஒருங்கிணைந்த திமுக மாவட்ட இளைஞரணி, மாணவரணி, மருத்துவர் அணி சார்பாக புதுக்கோட்டை நகர் திலகர் திடலில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. அமைச்சர் மெய்யநாதன் துவக்கி வைத்த இந்த போராட்டத்தில் நீட் தேர்வை ரத்து செய்ய மறுக்கும் மத்திய அரசையும் ஆளுநரையும் கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. மேலும் நீட் தேர்வில் தோல்வி அடைந்தது இறந்த மாணவ மாணவிகளுக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் மாநிலங்களவை உறுப்பினர் அப்துல்லா, மாநில மருத்துவர் அணி துணை அமைப்பாளர் அண்ணாமலை ரகுபதி, புதுக்கோட்டை சட்டப்பேரவை உறுப்பினர் முத்துராஜா உட்பட 3000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். விழுப்புரத்தில் ஆட்சியர் பழனி தலைமையில் நடுத்தர சிறு குறு தொழில் தொடங்குபவர்களுக்கான வங்கிக் கடன் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டத்தில் நடுத்தர சிறு குறு தொழில் தொடங்குபவர்களுக்கான வங்கிக் கடன் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் பழனி தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் 491 பயனாளிகளுக்கு 19.66 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கடன் காசோலைகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சியர் விழுப்புரம் மாவட்டத்தில் தொழில் முனைவோர்களை அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காக அனைத்து வங்கிகள் மூலமாக கடன் வழங்கப்படுகிறது என்று தெரிவித்தார். தூத்துக்குடியில் அரசு மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் மாணவர் பேரவை தொடக்க விழா நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் உள்ள அரசு மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர் பேரவை தொடக்க விழா நடைபெற்றது. விழாவிற்கு கல்லூரி முதல்வர் சக்தி ஸ்ரீ தலைமை தாங்கி பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவிகளுக்கான பேட்சை அணிவித்தார். அப்போது மாணவிகளிடையே பேசிய கல்லூரி முதல்வர் அனைவரும் அரசியலில் ஈடுபடுங்கள் என்றும் அரசியலுக்கு வருவதற்கு முன்பு அரசியலை அறிந்து கொள்ளுங்கள் என்றும் மாணவிகளுக்கு வேண்டுகோள் விடுத்தார். அதனைத் தொடர்ந்து கட்டுரை போட்டி, ஓவியப் போட்டி, பேச்சுப் போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. குடியாத்தத்தில் தனியார் தொண்டு அறக்கட்டளை சார்பில் மாபெரும் கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் தனியார் தொண்டு அறக்கட்டளை சார்பில் மாபெரும் கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. இம்முகாமிற்கு தனியார் தொண்டு அறக்கட்டளையின் மாநில பொருளாளர் விநாயகமூர்த்தி தலைமை தாங்கிய நிலையில் குடியாத்தம் நகரமன்ற தலைவர் சவுந்தரராஜன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு முகாமை தொடங்கி வைத்தார். முகாமில் அகர்வால் கண் ஆராய்ச்சி மையத்தின் சிறப்பு மருத்துவர்கள் கொண்ட குழுவினர் பங்கேற்று தூரப்பார்வை, கிட்டப்பார்வை, கண்ணீர் வடிதல் உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளை வழங்கினர். இந்த முகாமில் பங்கேற்ற அனைவருக்கும் காலை உணவு வழங்கப்பட்ட நிலையில் சில நோயாளிகள் கண் அறுவை சிகிச்சைக்காக சென்னை அழைத்து வரப்பட்டனர். சமயபுரம் அருகே பிரசித்தி பெற்ற விசாலாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே கீழக்கள்ளுக்குடி கிராமத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ விசாலாட்சி அம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் கும்பாபிஷேக விழாவை ஒட்டி 4 கால யாக பூஜைகள் நடைபெற்றது. இதனையடுத்து வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை நடைபெற்றது. விழாவில் சமயபுரம், மகாலிக்குடி, நரசிங்கமங்கலம், கீழக்கள்ளுக்குடி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட மக்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டனர். சேலத்தில் தொடர்ந்து டயர் மற்றும் பேட்டரி திருட்டில் ஈடுபட்டு வந்த இருவரை போலீசார் கைது செய்தனர்.
சேலம் மாவட்டம் மாமாங்கத்தில் ரத்ன விஜய் என்பவர் 4 சக்கர வாகனம் விற்பனை செய்யும் விற்பனையகத்தை நடத்தி வருகிறார். இவரின் விற்பனையகம் அருகே உள்ள குடோன் ஒன்றில் 100க்கும் மேற்பட்ட 4 சக்கர வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டு இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வாகனங்களில் கூடுதலாக இருக்கும் டயர் மற்றும் பேட்டரிகள் திருட்டு போனது குறித்து விற்பனையக உரிமையாளர் ரத்ன விஜய் சூரமங்கலம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதனையடுத்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியைச் சேர்ந்த செல்வகுமார் மற்றும் கணேசன் ஆகிய இருவரை கைது செய்தனர். தொடர்ந்து அவர்களிடம் இருந்த 19 டயர்கள், 7 பேட்டரி மற்றும் திருட்டிற்கு பயன்படுத்தப்பட்ட வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். திருச்சியில் நடைபெற உள்ள யாதவர்கள் மாநில மாநாட்டில் முன்னாள் மத்திய அமைச்சர் முலாயம் சிங் யாதவின் முழு உருவ சிலை திறக்கப்பட உள்ளதாக யாதவ மகாசபை தலைவர் ராமச்சந்திரர் தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சிறுகனூரில் வருகின்ற செப்டம்பர் 2ஆம் தேதி யாதவர்கள் மாநில மாநாடு நடைபெறுவதை முன்னிட்டு முகூர்த்த கால் நடும் நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்வை தமிழ்நாடு யாதவ மகாசபை தலைவர் ராமச்சந்திரன் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வருகின்ற செப்டம்பர் 2ஆம் தேதி நடைபெற உள்ள மாநாட்டில் முன்னாள் மத்திய அமைச்சர் முலாயம் சிங் யாதவின் முழு உருவ சிலை திறக்கப்படுகிறது என்றும், இந்த மாநாட்டில் அகில இந்திய அளவில் யாதவ சமுதாய தலைவர்கள் அனைத்து மாநில இருந்தும் கலந்து கொள்கிறார்கள் என்றும் தெரிவித்தார். தமிழ்நாடு யாதவ மகாசபை சார்பாக இன்றைக்கு செப்டம்பர் 2ஆம் தேதி நடக்க போகிற மிக பிரம்மாண்டமான மாநாட்டிற்கு கால்கோள் விழா நடைபெற்றது. இந்த கால்கோள் விழாவில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாநாட்டினுடைய நோக்கம் இடஒதுக்கீடு வேண்டும், எம்பிசி வேண்டும், எங்களுடைய இனத்தைச் சேர்ந்த மிகவும் பொருளாதாரத்தில் பிற்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கிற மாடு மேய்ப்பதையுமே தொழிலாக கொண்டிருக்கிற அந்த திருவள்ளூர் அருகே ஸ்ரீ வீரமங்கல ஆஞ்சநேயர் திருக்கோவிலின் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே நல்லாட்டூரில் கொசஸ்தலை ஆற்றின் கரை பகுதியில் ஸ்ரீ வீரமங்கல ஆஞ்சநேயர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலின் மகா கும்பாபிஷேக விழாவை ஒட்டி கோபுர கலசங்கள் புனரமைக்கப்பட்ட நிலையில் யாகசாலைகள் அமைக்கப்பட்டு பட்டாச்சாரியார்களால் நித்திய ஹோம பூஜை நடைபெற்றது. இதில் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் பங்கேற்ற நிலையில் அவருக்கு திருக்கோவில் நிர்வாக கமிட்டி சார்பில் பூரண கும்ப மரியாதை வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய மத்திய இணை அமைச்சர், என்னுடைய தாய்மண் என்னுடைய தேசம் என்ற அமுத பெருவிழா திட்டத்தில் பங்கேற்ற மாநில பாஜக பொதுச் செயலாளர் வினோத்தை கைது செய்ததற்கு கண்டனம் தெரிவித்தார். மோடிஜி அவர்கள் இந்த தேசத்திற்கு ஒரு அழைப்பு விடுத்திருக்கிறார். மேரா மட்டி மேரா தேஸ், என்னுடைய மண் என்னுடைய தேசம். இந்த என்னுடைய மண் என்னுடைய தேசம் இந்த நிகழ்ச்சியை தமிழ்நாடு முழுவதும், நேரு இந்தியா முழுவதும், யூத் இளைஞர் மற்றும் விளையாட்டு நலத்துறை சார்பில் இந்த நிகழ்ச்சியானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் ஒவ்வொரு கிராமத்திலிருந்தும் அந்த கிராமத்தினுடைய மண்ணை எடுத்து அந்த கிராமத்திலிருந்து மாவட்டத்துக்கு போய், மாவட்டத்திலிருந்து மாநிலம் போய், மாநிலத்திலிருந்து டெல்லி வந்து சேர்ந்து இந்தியா முழுவதும் உள்ள அனைத்து கிராமத்தினுடைய. காரைக்கால் அருகே தனியார் வேளாண் கல்லூரியில் தோட்டக்கலை துறை தொழில்நுட்ப திறன் மேம்பாட்டு பயிற்சி நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டம் செருமா விளங்கையில் உள்ள தனியார் வேளாண் கல்லூரியில் தோட்டக்கலைத்துறை தொழில்நுட்ப திறன் மேம்பாட்டு பயிற்சி நடைபெற்றது. இந்த பயிற்சிக்கு கல்லூரியின் முதல்வர் புஷ்பராஜ் தலைமை தாங்கிய நிலையில் இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சித்துறை இயக்குநர் சஞ்சய்குமார் சிங் குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார். அப்போது இந்திய தோட்டக்கலை ஆராய்ச்சி நிறுவனம் முதன்மை விஞ்ஞானிகள் பழம் மற்றும் காய்கறிகள் சாகுபடியின் தொழில்நுட்பங்கள் குறித்தும், அறுவடைக்கு பின் மதிப்பு கூட்டல் பொருட்கள் உற்பத்தியின் தொழில்நுட்பங்கள் குறித்தும் விவசாயிகளுக்கு பயிற்சி அளித்தனர். இந்த பயிற்சி முகாமில் நாகப்பட்டினம், திருவாரூர் மற்றும் காரைக்கால் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 300க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர். தென்காசியில் திமுக மருத்துவ அணி சார்பில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. தென்காசி மாவட்டம் காசிமேஜர்புரத்தில் திமுக மருத்துவ அணி சார்பில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த முகாமை திமுக தெற்கு மாவட்ட செயலாளர் ஜெயபாலன் தொடங்கி வைத்தார். அப்போது திமுக சார்பில் முகாமில் கலந்து கொண்டவர்களுக்கு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. இம்முகாமில் குழந்தைகள் நல மருத்துவம், எலும்பு மற்றும் மூட்டு அறுவை சிகிச்சை உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் இருந்து கலந்து கொண்ட மருத்துவர்கள் பொதுமக்களுக்கு மருத்துவ ஆலோசனைகள் மற்றும் மருந்து மாத்திரைகளை வழங்கினர். திருப்பத்தூரில் அன்னை தெரசா லயன் சங்கத்தின் புதிய கிளை மற்றும் புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நடைபெற்றது.
திருப்பத்தூர் மாவட்டம் ஜெகல்நாயக்கன்பட்டியில் அன்னை தெரசா லயன் சங்கம் சார்பில் புதிய கிளை துவக்க விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட லயன்ஸ் கிளப் தலைவர் அமுதா தலைமை தாங்கிய நிலையில் சர்வதேச லயன்ஸ் கிளப்பின் இயக்குநரான மகேஷ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து மாவட்ட தலைவர் அமுதா புதிய கிளையை துவக்கி வைத்து புதிய நிர்வாகிகளுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பின்னர் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்த விழாவில் முன்னாள் மாவட்ட ஆளுநர் ஜெயக்குமார், மாவட்ட முதல் துணை ஆளுநர் சுரேஷ், லயன் சங்க நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கீழ்பெண்ணாத்தூர் அருகே ஸ்ரீ வெக்காளியம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த கல்பூண்டி கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ வெக்காளியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவை ஒட்டி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சிவ ஆச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க ஆலயத்தின் கோபுர கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டு வெகு விமர்சையாக கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்த நிலையில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. கெங்கவள்ளி அருகே ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி ஊராட்சி ஒன்றியம் ஆணையம்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட 9 வார்டுகளில் சுமார் 2000 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் 5 மற்றும் 9 வார்டு பகுதிகளில் கடந்த 6 காலமாக முறையாக குடிநீர் வழங்காததால் அப்பகுதி மக்கள் குடிநீருக்காக கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இதனிடையே முறையான குடிநீர் வழங்க கோரி ஊராட்சி நிர்வாகத்திடம் அப்பகுதி மக்கள் பலமுறை புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி வார்டு பெண்கள் ஆணையம்பட்டி புதூர் பேருந்து நிறுத்தம் அருகே காலி குடங்களுடன் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கெங்கவள்ளி போலீசார் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி குடிநீர் வழங்க உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து மக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதனால் கெங்கவள்ளியில் இருந்து பெரம்பலூர் செல்லும் நெடுஞ்சாலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வேலூர் அரசு மருத்துவமனையில் இருந்து கடத்தப்பட்ட கைக்குழந்தை 8 மணி நேரத்தில் மீட்கப்பட்டது. வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலத்தைச் சேர்ந்த சுந்தர் சூரியகலா தம்பதியினரின் பிறந்து 3 ஆண் கை குழந்தை அடையாளம் தெரியாத பெண்ணால் கடத்தப்பட்டது. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளை வைத்து வேலூர் மாவட்ட காவல்துறையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் குழந்தையை கடத்தி சென்ற பெண்ணை காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்தில் வைத்து போலீசார் பிடித்தனர். அவரிடம் இருந்து குழந்தை மீட்கப்பட்ட நிலையில் குழந்தை கடத்தலில் ஈடுபட்ட ராணிப்பேட்டை மாவட்டத்தை சேர்ந்த பத்மா என்ற பெண்ணை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடத்தப்பட்ட சுமார் 8 மணி நேரத்தில் குழந்தை மீட்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. குடியாத்தம் அருகே உள்ள காலபைரவர் கோவில் மகா கும்பாபிஷேகம் அதிவிமர்சையாக நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பழமனேர் சாலையில் ஸ்ரீ செல்வ விநாயகர் மற்றும் காலபைரவர் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் வஸ்திரங்கள், நவதானிய வகைகள், மூலிகை பொருட்கள், பழ வகைகள், மலர் வகைகள் உள்ளிட்டவை கொண்டு சிறப்பு யாகங்கள் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து புனித நீர் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை நடைபெற்றது. பின்னர் புனித நீர் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. இதில் நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன் மற்றும் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள். இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் நீட் தேர்வு இருக்காது, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிக்கை. அதிமுகவை எந்த கொம்பனானாலும் எதிர்க்க முடியாது, அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. கர்நாடகாவில் ஆகஸ்ட் 23 அனைத்து கட்சி கூட்டம், அம்மாநில துணை முதல் மந்திரி சிவகுமார் பேட்டி. தமிழகத்தில் இன்று 7 மழைக்கு வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.